திருமுனிவர் மாதவம் செய்த ஞானாரண்யம் இதுதான், அருள் பேராலயமும் இதுதான். அத்திருமுனிவர் மாதவம் செய்த ஞானாரண்யம் இதுதான், அருள் பேராலயமும் இதுதான். தன் தேரில் ஏறி மூவரை நாடி இந்திரன் வந்ததும் இங்கே, அவன் சாபம் தீர்ந்ததும் இங்கே. அத்திருமுனிவர் மாதவம் செய்த ஞானாரண்யம் இதுதான். நாரதர் கலகம் நன்மையில் முடிய அனுசியை கற்பின் ஆழம், அதன் ஆற்றலை அறிந்தது ஞாலம். நாரதர் கலகம் நன்மையில் முடிய அனுசியை கற்பின் ஆழம், அதன் ஆற்றலை அறிந்தது ஞாலம். வெள்ளை யானையும் கல்லாய் மாறிய விந்தை நிகழ்ந்தது இங்கே, தந்தம் தந்தது நதியை இங்கே. அத்திருமுனிவர் மாதவம் செய்த ஞானாரண்யம் இதுதான். குழந்தையாய்த்தவழ அவரவர் மனைவியர் வந்தார், அம்மா யார் என் கணவர் என்றார். மும்மூர்த்திகளும் குழந்தையாய்த்தவழ அவரவர் மனைவியர் வந்தார், அம்மா யார் என் கணவர் என்றார். முனிவரின் துணைவி தவம் செய்ய தூண்ட ஆதிபராசக்தி வந்தாள், சிவனோடு மாலையன் தோன்றிட செய்தாள். அத்திருமுனிவர் மாதவம் செய்த ஞானாரண்யம் இதுதான். வடிவில் நின்றது மூவரின் உருவம், அருள் தந்திட என்றும் விழையும். கொன்றை நிழலில் லிங்கத்தின் வடிவில் நின்றது மூவரின் உருவம், அருள் தந்திட என்றும் விழையும். ஒன்றின் மேல் ஒன்றாய் ஒன்றிய தோற்றம் இன்றும் தரிசனம் காட்டும், வந்து கண்டபின் ஏது வாட்டம். அத்திருமுனிவர் மாதவம் செய்த ஞானாரண்யம் இதுதான், அருள் பேராலயமும் இதுதான். தன் தேரினில் ஏறி மூவரை நாடி இந்திரன் வந்ததும் இங்கே, அவன் சாபம் தீர்ந்ததும் இங்கே. அத்திருமுனிவர் மாதவம் செய்த
ஞானாரண்யம் இதுதான்.